வெல்கம் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் பற்றி பார்க்கலாம். நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ரியாக்ஷனில் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட்டான கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஆசிட் அண்ட் பேஸ், இது ரெண்டு வெவ்வேறான கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அண்ட் தே போத் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ரெண்டுமே ஒரு ரியாக்ஷனில் வந்து ரியாக்ட் ஆகும்போது நியூட்ரலிட்டி வந்து அச்சீவ் ஆகி அண்ட் தே ஃபார்ம் அ சால்ட் அண்ட் வாட்டர். ஆசிட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், இது நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணும் போது என்ன ஆகும், தே டிசோசியேட் into H+ ions and Cl- ions. பேஸு நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது, இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது பேஸு டிசால்வ் ஆகும் போது Na+ அயான்ஸ் அண்ட் OH- அயான்ஸாக வந்து டிசோசியேட் ஆகியிருக்கும். இப்போது இந்த அயான்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கம்பைன் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, தே ஃபார்ம் NaCl. NaCl வந்து கம்பைன் ஆகி சோடியம் குளோரைட் சால்ட்டாக வந்து ஃபார்ம் ஆகும். அண்ட் இங்கே வந்து ஹெச் இருக்குது அண்ட் இங்கே வந்து ஓஹெச் இருக்குது, இந்த ரெண்டும் கம்பைன் ஆகி H2O வாட்டராக வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ ஆக்சிஜன் பேஸ் வந்து சேரும் போது தான் நியூட்ரலைஸ் வந்து நடக்குது. இப்போ நம்ம ஸ்டொமக்கில் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டோட கண்டென்ட் அதிகமாக நமக்கு வயிறு வலிக்கும், அல்சர் வந்து கிரியேட் ஆகும். அப்போது ஆசிட் நம்ம நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காண்டி ஆன்டாசிட் அப்படிங்கிற பேஸ் வந்து எடுத்துக்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் இப்போது டிஃப்ரெண்ட் ஆசிட் வந்து பேஸோட கம்பைன் ஆகும் போது என்னென்ன சால்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HCl வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH-ஓட கம்பைன் ஆகும் போது இதை ஃபார்ம் NaCl, தட் இஸ் சோடியம் குளோரைட் சால்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட்டு சல்ஃபியூரிக் ஆசிட், அதோட ஃபார்முலா H2SO4, இது வந்து சோடியம் ஹைட்ராக்சைடோட கம்பைன் ஆகும் போது இதை ஃபார்ம் Na2SO4, தட் இஸ் சோடியம் சல்ஃபேட் சால்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் நைட்ரிக் ஆசிட், அதோட ஃபார்முலா HNO3, இது வந்து சோடியம் ஹைட்ராக்சைடோட கம்பைன் ஆகும் போது தே ஃபார்ம் NaNO3, சோடியம் நைட்ரேட் வந்து ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு அசிட்டிக் ஆசிட் CH3COOH, இது வந்து சோடியம் ஹைட்ராக்சைடோட கம்பைன் ஆகும் போது தே ஃபார்ம் CH3COONA, சோடியம் அசிட்டேட் வந்து ஃபார்ம் ஆகுது. அண்ட் ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஓஹெச்சும் ஹெச் இருக்குது, இங்கே ஓஹெச்சும் ஹெச்சும் இருக்கும், அண்ட் இங்கேயும் வந்து ஓஹெச் அண்ட் ஹெச் வந்து இருக்குது, இங்கேயும் வந்து ஓஹெச் அண்ட் ஹெச் வந்து இருக்குது, அதெல்லாம் வந்து வாட்டராக ஃபார்ம் ஆகிடும். இந்த நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் வந்து டே டு டே லைஃப்பில் எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பீ பைட்டு, தேனீ வந்து நம்மளை கடிக்கும்போது நம்மளோட உடம்புல வந்து ஃபார்மிக் ஆசிட் அப்படிங்கிற கெமிக்கலை வந்து இன்ஜெக்ட் பண்ணிடும். இந்த ஃபார்மிக் ஆசிட்டோட ஃபார்முலா வந்து HCOOH, அப்படி இல்லைனா CH2O2 அப்படின்னும் போடலாம். ஸோ நமக்கு வந்து ஃபார்மிக் ஆசிட் நம்ம உடம்புல இன்ஜெக்ட் ஆன உடனே நமக்கு வந்து ஒரு பேர்னிங் சென்சேஷன், பெயின் வந்து ஃபீல் பண்ணுவோம். அப்போது இந்த பெயினை வந்து சப்ரஸ் பண்ணுறதுக்காண்டி, நம்ம உடம்புல வந்து வந்த ஆசிட்டை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காண்டி, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லைம் பேஸ்ட், அதாவது சுண்ணாம்பு வந்து பேஸ்ட் மாதிரி கலக்கி, தட் இஸ் கால்ட் அஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH2, இதோட ஃபார்முலா. அதை நம்ம வந்து கடித்த இடத்துல அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமாக குணமாகும். நெக்ஸ்ட் ஒன் பேஸ் பைட்டு, நம்மளை கொலவை ஏதாச்சும் கொட்டிருச்சு அப்படின்னா கொலவை வந்து நம்மளோட உடம்புல அல்கலின் சப்ஸ்டன்ஸை வந்து இன்ஜெக்ட் பண்ணி விட்டுரும். அந்த அல்கலின் சப்ஸ்டன்ஸ் இன்ஜெக்ட் ஆன உடனே நமக்கு வந்து பேர்னிங் சென்சேஷன் அண்ட் பெயின் வந்து ஃபீல் பண்ணுவோம். அப்போ இதுக்கு நம்ம அல்கலைன் அப்படிங்கிறது பேஸ், அப்போ இந்த பேஸை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காண்டி நம்ம ஆசிட் வந்து அப்ளை பண்ணணும், தட் இஸ் வினிகர். வினிகர் அப்படிங்கிறது அசிட்டிக் ஆசிட், இதோட ஃபார்முலா வந்து CH3COOH, இதை வந்து யூஸ் பண்ணணும். நான் ஏன் இங்கே வந்து ஒவ்வொரு கெமிக்கல்ஸ்க்கு அதோட ஃபார்முலா எழுதுறேன் அப்படின்னா, நீங்கள் லோவர் கிளாஸில் இருக்கும் போதே அதோட ஃபார்முலாவை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பெரிய கிளாஸ் போக போக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தேர்ட் ஒன் டூத் டிகே, நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம வாயை சரியாக கொப்பளிக்காமல் இருக்கிறோம், மார்னிங் அண்ட் நைட் வந்து ப்ரஷ் பண்ணாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறப்போ நம்மளோட பல்லோட இடுக்கில் ஃபுட் பார்ட்டிகல்ஸில் வந்து செட்டில் ஆக ஆரம்பிக்கும், அதை வந்து பாக்டீரியா டீகம்போஸ் பண்ணும். பாக்டீரியா டீகம்போஸ் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா, ஆசிட்டை வந்து ஃபார்ம் பண்ணும் நம்ம மவுத்தில். அப்போ அந்த ஆசிட் ஃபார்ம் ஆகிறதுனால தான் நம்மளோட டீத் என்னாகுது, ஓட்டை விழுது, அதனால தான் டூத் டிகே வந்து நமக்கு அக்கர் ஆகுது அண்ட் வாயில் வந்து ஒரு பேட் ஸ்மெல் வரும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி மார்னிங் அண்ட் நைட் வந்து ப்ரஷ் பண்ணணும். அப்போ என்னாகுது அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூத் பேஸ்ட்லேயும் சரி டூத் பவுடர்லேயும் சரி வீக் பேஸ் வந்து இருக்கும், அந்த வீக் பேஸ் வந்து நம்ம வாயில் ஃபார்ம் ஆனக்கூடிய ஆசிட் ஃபார்மேஷனை வந்து நியூட்ரலைஸ் பண்ணிடும். இதுக்காண்டி தான் நம்மளை வந்து ப்ரஷ் பண்ண சொல்கிற ரீசனு. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் அசிடிட்டி, இப்போ நம்ம ஸ்டொமக்கில் ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுறதுக்காண்டி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து செக்ரீட் ஆகும், அது கூட சேர்ந்து சில என்சைம்ஸ்லாம் செக்ரீட் ஆகும் பை த லிவர், கால் பிளாடர் அண்ட் பேங்க்ரீஸ்.
அண்ட் இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து சில சமயம் அதிகமாக செக்ரீட் ஆகும் போது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து வயிறு வலிக்கும், இல்லை எரிச்சல் வந்து ஏற்படும் இந்த ஃபுட் பைப் அண்ட் செஸ்ட் பேரியா. அட் லாஸ்ட் நமக்கு வந்து அல்சர் வந்து ஃபார்ம் ஆகிடும். அப்போது அதிகமான அசிடிட்டி லெவல் வந்து நம்ம ஸ்டொமக்கில் வந்து இருக்கும்போது அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காண்டி ஆன்டசிட் அப்படிங்கிற டேப்லெட்டு அது வந்து வீக் பேஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போது வந்து இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டோட லெவலை வந்து நியூட்ரலைஸ் பண்ணிவிடும். அப்போ இந்த ஆன்டசிட்டில் என்ன இருக்குது அப்படின்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடு அண்ட் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிற பேஸ் வந்து இருக்குது. அலுமினியம் ஹைட்ராக்சைடோட ஃபார்முலா வந்து AlOH3, மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடோட ஃபார்முலா வந்து MgOH2. நெக்ஸ்ட் 5th ஒன் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா சாயிலில் ஆசிடிட்டி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது, அதாவது ஆசிட் ட்ரெயின் மூலியமாக சாயில் ஆசிடிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ஆசிட் லெவலை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காண்டி நம்ம லைம் ஃபர்டிலைசரை ஆட் பண்ணணும். சச் அஸ் பவுடர் லைம், அதை வந்து கால்சியம் ஆக்சைடு, தட் இஸ் CaO, கால்சியம்க்கு சிஏ, ஆக்சைடுக்கு வந்து ஓ, இதை ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைனா லைம் ஸ்டோன், அதுக்கு வந்து CaCO3, கால்சியம் கார்பனேட், கால்சியம்க்கு சிஏ, கார்பனேட்டுக்கு வந்து CO3, இதை வந்து ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆஷஸ் ஆஃப் பேர்ன்ட் வுட் வந்து ஆட் பண்ணணும் இந்த ஆசிட் லெவலை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காண்டி. நெக்ஸ்ட் 5th இண்டஸ்ட்ரீஸ். இண்டஸ்ட்ரீஸில் எஃப்ளுவண்ட்டான சல்ஃபியூரிக் ஆசிட் அதோட ஃபார்முலா வந்து H2SO4, இதை வந்து நம்ம டைரெக்டாக வாட்டர் பாடிஸில் டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடாது. வி ஹவ் டு ட்ரீட் வித் த பேஸ், இது வந்து ஆசிட் அப்படிங்கிறதுனால நம்ம பேஸை வச்சு ட்ரீட் பண்ணணும். வி ஹவ் டு ஆட் அ லைம், ஸோ லைம் வந்து ஆட் பண்ணி பேஸ் வச்சு ட்ரீட் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம வாட்டர் பாடிஸில் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணணும். நெக்ஸ்ட் 1, பவர் ஸ்டேஷனில் ஃபாசில் ஃபியூவல்ஸான கோலை வந்து பேர்ன் பண்ணால் தான் எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி இந்த கோலை வந்து பேர்ன் பண்ணும்போது என்னாகுது அப்படின்னா ஏர் பொல்யூட்டன்ட்டான சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் வந்து ஏரில் ரிலீஸ் ஆகப்படுது. சல்ஃபர் டை ஆக்சைடோட ஃபார்முலா வந்து SO2, சல்ஃபருக்கு எஸ், ஆக்சைடுக்கு வந்து ஓ, டை அப்படின்னா ரெண்டுன்னு அர்த்தம். அப்போ டை ஆக்சைடு இருக்கிறதுனால நம்ம வந்து O2 அப்படின்னு போடுறோம். ஸோ இந்த ஏர் பொல்யூட்டன் வந்து ஏரில் ரிலீஸ் ஆகுது. அப்போ இது நம்ம என்ன பண்ணணும்னா பேஸை வச்சு ட்ரீட் பண்ணணும், லைக் பவுடர் லைம், கால்சியம் ஆக்சைடு, அதர்வைஸ் லைம் ஸ்டோன், கால்சியம் கார்பனேட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்னா என்ன அண்ட் டே டு டே லைஃப்பில் எங்கெல்லாம் அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி யூஸ்ஃபுல் டு யூ. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் மீ இன் அ கமெண்ட் செக்ஷன். நீங்கள் கேட்கக்கூடிய டவுட்டெல்லாம் ஐ ட்ரை டு மேக் அ செப்பரேட் வீடியோஸ் அண்ட் இந்த வீடியோ பற்றி ஏதாவது ஃபீட்பேக் சொல்லு நினச்சாலும் யூ கேன் ஆல்சோ சே தட். நான் என்னோட சேனலில் ஃபிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி எல்லா கான்செப்ட்டும் கவர் ஆகிற மாதிரி இது வரைக்கும் ஸ்டாண்டர்ட் 6th எல்லா டேர்மும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் 7th ஃபஸ்ட் டேர்ம் அண்ட் செகண்ட் டேர்ம் முடிச்சுட்டு ஸ்டாண்டர்ட் 8th ஃபஸ்ட் டைம் முடிச்சு செகண்ட் டைம் போட்டுட்ருக்கேன். நான் போகிற நிறைய வீடியோஸ், நான் இது வரைக்கும் போட்ட வீடியோஸ் எல்லாமே என்னோடய சேனல் பிளேலிஸ்டில் அலாங் வித் ஸ்டாண்டர்ட் தனித்தனி டேர்மாக யூனிட் வைஸ் வந்து இருக்குது. நீங்கள் அதை பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஷேர் அமோங் யோர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.